தமிழ் உள்ளங்களுக்கு அன்பு வணக்கம் நாம் இன்னைக்கு இந்த காணொலியில் பதினொன்றாம் வகுப்பு இயல் மூன்றில் அமைந்திருக்கக்கூடிய மலையிட பெயர்கள் ஓர் ஆய்வு இந்த பகுதியில் ஒரு மதிப்பெண் வினாக்களை பார்க்க போகிறோம் மலை மனித சமூகத்தின் ஆதி நிலமாகும் டேஸ் மனித சமூகத்தின் ஆதிநிலம் மலை மனித சமூகத்தின் ஆதிநிலம் திராவிடர்களை மலைநில மனிதர்கள் என்று அழைக்கிறார் கமில் ஸ்வலபில் இப்போ திராவிடர்களை மலைநில மனிதர்கள் என்று அழைத்தவர் டேஸ் கமில் ஸ்வலபில் திராவிடர்களை டேஸ் என்று அழைக்கிறார் கமில் ஸ்வலபில் மலைநில மனிதர்கள் சேயோன் மேய மைவரை உலகம் என்று உரைக்கிறது தொல்காப்பியம் சேயோன் மேய மைவரை உலகம் என்று கூறும் நூல் டேஸ் தொல்காப்பியம் விண்பொரு நெடுவரை குறிஞ்சி கிழவ என்கிறது திருமுருகாற்றுப்படை படை விண்பொரு நெடுவரை குறிஞ்சி கிழவ எனும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் டேஸ் திருமுருகாற்றுப்படை பழந்தமிழ் இலக்கியங்கள் குறிப்பிடும் கடையெழு வள்ளல்கள் எழுவருமே மலைப்பகுதிகளின் தலைவர்களாகவே விளங்கியுள்ளனர் இப்போ கடையெழு வள்ளல்கள் எழுவருமே டேஸ் பகுதிகளின் தலைவர்களாக விளங்கியுள்ளனர் மலைப்பகுதிகளை ஆட்சி செய்யக்கூடிய தலைவர்களாக கடையெழு வள்ளல்கள் ஏழு பேரும் விளங்கியுள்ளார்கள் அதற்கடுத்து பாருங்கள் இனக்குழுக்கள் அந்த இனக்குழு பேர் என்ன அந்த இனக்குழுக்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அதை சொல்லி அது எந்த மாநிலம் அப்படின்னு அவங்க கேட்பாங்க வினாக்கள் அதனால் அது கொஞ்சம் அந்த இனக்குழு பெயர் என்ன அந்த இனக்குழு எந்த பகுதியில் வசித்து வருகின்றார்கள் அப்படிங்கிற ஒரு புள்ளிவிவரத்தை விவரத்தை கவனமாக பார்த்துக்குங்க மால் பகாடியா ஜார்கண்ட் பகுதியில் இருக்காங்க மல அரையன் மேற்கு தொடர்ச்சி மலைகள் அதுலேயும் கேரள பகுதியில் இருக்காங்க மல குறவன் நெடுமங்காடு கேரளா மல மூத்தன் எர்நாட் கேரளம் மல பனிக்கர் வட கேரளம் மலையன் பாலக்காடு கேரளா மலவேடா இடுக்கி கேரளா மலேரு தட்சண கன்னடா கர்நாடக பகுதியில் இந்த இனக்குழு இருக்கிறாங்க கோட்டா நீலகிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீலகிரி பகுதியில் இவர்கள் இருக்கின்றார்கள் கோட்டா இன மக்கள் கொண்டா தோரா ஆந்திர பிரதேச பகுதியில் இருக்கின்றார்கள் கோண்டு கொய்டர் ஒடிசா பகுதியில் வசிக்கின்றார்கள் அடுத்த வினா பாருங்கள் பழங்குடியினர் ஓடும் நீரையே தங்கள் குடிநீராக பயன்படுத்தும் இயல்புடையவர்கள் அப்போ ஓடும் நீரையே தங்கள் குடிநீராக பயன்படுத்தும் இயல்புடையவர்கள் டேஸ் பழங்குடியினர் நீலகிரியில் உள்ள தோடர் இனத்தவர் பால் எருமை கொட்டில்களை புனித இடமாக கருதுபவர்கள் அப்போ பால் எருமை கொட்டில்களை புனித இடமாக கருதுபவர்கள் டேஸ் தோடர் இனத்தவர் இருக்காங்க நீலகிரி பகுதியில் வசிக்கின்றார்கள் அடுத்த வினா பாருங்க குறும்பர் மொழியில் தாழ்வாரத்தை குறிக்கும் மொட்டு மெட்டு என்ற சொல் குறும்பர் மொழியில் தாழ்வாரத்தை குறிக்கும் மெட்டு என்ற சொல் அதன் உயரமான மேடான அமைப்பை விளக்குகிறது அப்போ மெட்டு என்ற சொல்லின் பொருள் டேஸ் உயரமான மேடான தாழ்வாரத்தை குறிக்கக்கூடிய அந்த குறும்பர் மொழியில் சொல்கிறாங்க ஆந்திராவிலும் ஒடிசாவிலும் உள்ள ஜதாப் எனப்படும் திராவிட பழங்குடியினரின் குடியிருப்புகள் பெரும்பாலும் மலை உச்சிகளில் அமைந்துள்ளன அப்போ ஆந்திராவிலும் ஒரிசாவிலும் உள்ள டேஸ் எனப்படும் திராவிட பழங்குடியினரின் குடியிருப்புகள் மலை உச்சிகளில் அமைந்தன யாருடைய குடியிருப்புகள் ஜதாப் எனக்கூடிய அந்த பழங்குடியினருடைய குடியிருப்புகள் மலை உச்சியில் இருந்தன திராவிட சொல்லான மலை என்பது சமஸ்கிருத மொழியில் மலைய என்று வழங்கப்படுகின்றது திராவிட சொல்லான மலை என்பது சமஸ்கிருத மொழியில் டேஸ் என வழங்கப்படுகின்றது மலைய என வழங்கப்படுகின்றது வடமொழியில் மலைய என்ற சொல் மலபாருக்கு மேற்கே உள்ள மலைகளை குறிக்கின்றது வடமொழியில் மலைய என்ற சொல் டேஸ் பகுதியை குறிக்கின்றது மலபாருக்கு மேற்கே உள்ள பகுதியை குறிக்கின்றது தமிழில் குறிஞ்சி நிலம் தொடர்பான சொற்களில் மலை என்பது உயரமானது என்றும் குன்று என்பது உயரம் குறைவானது என்றும் பொருள் படுவனவாகும் அப்போ உயரமானது டேஸ் மலை உயரம் குறைவானது குன்று என்று தமிழ் குறிஞ்சி நிலம் தொடர்பான சொற்களில் சொல்கிறாங்க தமிழ் மொழியில் வரை என்ற சொல் கோடு மலை சிகரம் விளிம்பு கரை எல்லை நுனி போன்ற பொருள்களில் பயன்படுத்தப்படுகின்றது அப்போ எல்லை கரை என்பது எதை குறிக்கின்றது வரை என்பதை குறிக்கின்றது இப்போ வரை என்ற சொல் வந்து கோடு மலை சிகரம் விளிம்பு கரை எல்லை நுனி இந்த பொருள்களையெல்லாம் பயன்படுத்தப்படுகின்றது அடுத்த வினா பாருங்கள் திராவிட சொற்கள் அந்த திராவிட சொற்கள் இன்றும் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பகுதிகளில் காணப்படுகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய திராவிட சொற்கள் என்ன அந்த சொற்கள் எந்த மாநிலத்தில் எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மலை அப்படிங்கிறது உத்ராஞ்சல் சமோலி ஜார்க்கண்ட் கும்லா உத்திரப்பிரதேசம் ஜவுன்பூர் இந்த பகுதியெல்லாம் மலை அப்படின்னு சொற்கள் வழக்கில் இருக்கின்றன வரை அப்படிங்கிறது வல்சட் குஜராத்தில் இருக்கக்கூடிய வல்சட் தானே மகாராஷ்டிராவில் இருக்குது காங்க்ரா ஹிமாச்சல பிரதேசம் இந்த பகுதியெல்லாம் வரை அப்படிங்கிற திராவிட சொல்லை பயன்படுத்துகின்றார்கள் மலா அப்படிங்கிறது பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ஜலந்தர் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய அஜ்மீர் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய உடுப்பி இந்த பகுதியிலெல்லாம் மலா அப்படிங்கிற திராவிட சொற்களை பயன்படுத்துகின்றார்கள் தமிழ்நாட்டில் மட்டும் மலை என்ற சொல் பதினேழு இடங்க இடப்பெயர்களில் முன்னொட்டாகவும் எண்பத்தி நான்கு இடப்பெயர்களில் பின்னொட்டாகவும் இடம்பெறுகின்றது அப்போ தமிழ்நாட்டில் மலை என்ற சொல் டேஸ் இடங்களில் முன்னொட்டாக பதினேழு இடங்களில் முன்னெட்டாக டேஸ் இடங்களில் பின்னொட்டாக எண்பத்தி நான்கு மலை அப்படிங்கிறது முன் முன்னொட்டாக பதினேழு இடங்களிலும் பின்னொட்டாக எண்பத்தி நான்கு இடங்களிலும் இடம்பெறுகின்றது ஆந்திர மாநிலத்தில் மல் அப்படிங்கிற வேர் சொல் ஆகார ஈறு பெற்று மலா என்று வழங்கப்படுகின்றது அப்போ மலா என என்ற சொல் பயன்படுத்தப்படும் மாநிலம் வந்து பார்த்தோம்னா ஆந்திர மாநிலம் கர்நாடகத்தில் மலை என்ற வடிவம் தோணிமலை என்னும் இடப்பெயரில் ஒரே ஒரு முறை பயன்படுத்தப்படுகின்றது மலை அப்படிங்கிறது கர்நாடகத்தில் ஒரே ஒரு இடத்துல தான் பயன்படுத்துகிறாங்க எங்க அப்படின்னா தோணிமலை மலை அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க மலையை குறிக்கக்கூடிய மற்றொரு சொல்லான மலை அப்படிங்கிறது பதினைந்து இடங்களில் பயன்படுத்தப்படுகின்றது இப்போ கர்நாடகத்துல மலை அப்படிங்கிறது பதினைந்து இடங்களிலும் மலை என்பது ஒரு இடங்களிலும் பயன்படுத்தப்படுகின்றது அடுத்த வினா பாருங்க தமிழ் மொழியில் கோட்டை என்ற சொல் காவல் மிகுந்த காப்பரன் கொண்ட மதிர் சுவர்களால் சூழப்பட்ட கட்டமைப்பை குறிக்கின்றது அப்போ காப்பரன் என்பது கோட்டை என்ற சொல்லால் வழங்கப்பட்டது அதற்கடுத்து மற்ற மொழிகளில் தமிழில் கோட்டை கோடு அப்படிங்கிறோம் மலையாளத்தில் கோட்டை கோடு அப்படிங்கிறோம் கன்னடத்தில் கோட்டே கோண்டே என்று அழைக்கின்றார்கள் தெலுங்கில் கோட்ட என்று அழைக்கின்றார்கள் துளுவில் கோட்டே என்று அழைக்கின்றார்கள் தோடா மொழியில் குவாட் என்று அழைக்கின்றார்கள் இந்தியாவில் கோட்டை என்று முடியும் இருநூற்றி நாற்பத்தி எட்டு இடப்பெயர்களும் தமிழ்நாட்டில்தான் உள்ளன இந்தியாவில் கோட்டை என முடியும் இருநூற்றி நாற்பத்தி எட்டு இடப்பெயர்களும் டேஸ் மாநிலத்தில் உள்ளன தமிழ்நாட்டில் உள்ளன கோடு என்ற தமிழ் சொல்லுக்கு மலை உச்சி சிகரம் மலை என்ற பொருளோடு வல்லரன் கோட்டை என்ற பொருள்களும் உண்டு கோடு என்பதன் பொருள் மலை உச்சி சிகரம் மலை வல்லரன் கோட்டை இதெல்லாம் கோடு என்ற சொல்லால் வழங்கப்படுகின்றது அதற்கடுத்து பாருங்கள் தினமணி நாளிதழில் துணையாசிரியராகவும் கனையாளி இலக்கிய இதழின் ஆலோசகர் குழுவிலும் தீவிரமாக பணியாற்றியவர் பாலகிருஷ்ணன் இப்போ பாலகிருஷ்ணன் டேஸ் இதழில் துணையாசிரியராக பணியாற்றினார் தினமணி பாலகிருஷ்ணன் டேஸ் இதழில் ஆலோசகர் குழுவில் பணியாற்றினார் கனையாளி அன்புள்ள அம்மா சிறகுக்குள் வானம் உள்ளிட்டவை இவர்தம் படைப்புகள் பாலகிருஷ்ணன் எழுதிய நூல்கள் அன்புள்ள அம்மா சிறகுக்குள் வானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இந்திய பணித் தேர்வை முதன் முதலாக முழுவதுமாக தமிழிலே எழுதி முதல் முறையில் தேர்ச்சி பெற்றவர் இப்போ இந்திய பணித் தேர்வை டேஸ் ஆண்டு பாலகிருஷ்ணன் தேர்ச்சி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு முதன் முதலாக முழுவதும் தமிழிலே இந்திய பணித் தேர்வை எழுதியவர் பாலகிருஷ்ணன் சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் என்னும் இவரது நூலில் இருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது இப்போ இந்த நூல் பேர் சொல்லி இதனுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் எனும் நூலின் ஆசிரியர் டேஸ் ஆர் பாலகிருஷ்ணன் இந்த வினாக்கள் எல்லாம் மலையிட பெயர்கள் ஓர் ஆய்வு இயல் மூன்றில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பாடப்பகுதியில் அமைந்துள்ளன மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் மற்றும் ஒரு பாடப்பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்